கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபியும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ அன்பையும் வாழ்த்துதலையும் மத்தியில் நான் தெரிவித்து கொண்டு இந்த நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தோட தலைப்பு நம்ம பார்க்கும்போது அமலேக்கியர். இந்த ஆங்கிலத்தில் எப்படியோ அதுனாக்கா அமலேக்கைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம சில வசனங்களை படிக்கலாம். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்க முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்டோட யூனிவர்ஸ் வசனம். நம்ம எந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கும்போதும் நம்ம அதை ஒரு கருப்பொருளை நம்ம பார்த்துட்டு நிழலும் பொருளும் நம்ம பார்க்குவோம். நம்மளுக்கு என்ன பாடம்னு கூட நம்ம பார்க்குவோம். அப்போ முன்னால் எழுதுந்தெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குதுனாக்கா ஒரு போதனையாக இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். அதிலே 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பல உள்ளவனாக நாம் நம்ம எப்படி நம்மளுக்கே பிரியமாக நடக்காத பலவீனமாக இருக்கிற ஜனங்களை நம்ம தாங்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வசனத்தை நம்ம எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் வந்து நம்ம பாடத்தோட தலைப்புக்கு வந்து ஒரு இன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதிலே நம்ம 2 கூட நம்ம வாசிக்கலாம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். நம்ம என்ன பண்ணனாக்கா நம்மளோட ஆவிக்குற வாழ்க்கையில் கூட நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பக்தி விருத்திக்கு உண்டான ஒரு மெசேஜாகட்டும் பேசுகிற பேச்சாகட்டும் நம்ம அப்படி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது. ஸோ நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம தேவனுக்காக நம்ம வந்திருக்கோம். வந்து 53 சப்ஜெக்ட் கேட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஸோ அடுத்து என்ன நம்ம பார்க்கும்போது இன்னும் ஆழமான சத்தியத்தை நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் வால்யூம்ஸ், அநேக புக் ஸ்டடீஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ரீப்ரின்ஸ், வால்யூம்ஸ், டபர்நாக்கல் ஸ்டடீஸ், அநேக காரியங்கள் நம்ம வந்திருக்கு. நம்ம எதுக்காக இவ்வளோ சத்தியமோ கேட்குறோன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட கேரக்டரை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்ம கேரக்டர் தான் கடைசியாக கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மாறி பிதாவாகின் தேவனை நம்ம தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தான் அத்தனை போராட்டமும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, திருச்சபையாக நம்ம மாறி இந்த 144,000 போகிறதுக்கு தான் நம்ம அநேக பேர் வந்து பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடும் போது சில பேர் 5 கான்சக்ரேட்டடாக இருக்காங்க, 1 கான்சக்ரேட்டாக இருக்காங்க, 10 கான்சக்ரேட்டாக இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவங்க அதே ஒரு வைராகியத்தில் இருக்காங்களா, தொடக்கத்தில் இந்த ஒரு வைராகியத்தில் அந்த வாஞ்சையில் அப்படியே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது காலம் போக்கிலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மாம்ச பலவீனத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அடிக்கடிக்கு அவங்க பலவீனமாக ஆக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாருனாக்கா வருத்தப்பட்ட பார சுமந்திரங்களே நீங்கள் எங்ககிட்ட வா அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாரு. ஸோ அநேக விதத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா பாடுகள் பட்டிருக்காரு. நம்ம போல் நம்ம அநேக பாடுகள் அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம மாம்சத்தில் இருக்கும்போது நம்ம பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஒன்று நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுகளை பலவீனமாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததுக்காக நம்ம சகோதர சகோதரிகளுக்காக கூட நம்ம பலவீனமாக சில டைமில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, 3 காரியம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட மாம்ச ரீதியில் கூட நம்ம பலவீனமாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அமலேக்கியர் என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். இது பழைய ஏற்பாடில் சில காரியங்கள் இருக்குது, அது குறித்து நம்ம தியானிச்சுட்டு புதிய ஏற்பாடுக்குள்ளே கூட நம்ம சில காரியங்களை நம்ம படிக்கலாம். முதலாவது இந்த அமலேக்கியர் எங்கே தொடங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாத்தராகமும் 17:8 அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரேவேலோட யுத்தம் பண்ணினார்கள். இங்கே தான் இந்த அமலேக்கியரோட இன்ட்ரடக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து இந்த எகிப்து நாட்டில் வந்து 430 அடிமையாக இருந்து அங்கேருந்து தேவன் மோசே மூலியமாக அந்த ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரார்.
ஸோ அந்த சமயத்தில் அந்த வனாந்தர பயணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையம் இறங்கி அங்கேருந்து கடந்து போகிற காரியங்களை கூட நம்ம அநேக இந்த வில்டர்னஸ் வாண்டரிங் சப்ஜெக்டெல்லாம் படிச்சிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சமயத்தில் தான் முதலாவது யார் இங்கே வராங்க சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவங்க ரெஃபதீமில் பாளையம் இறங்க போகும்போது இந்த அமலேக்கியர் ஜனங்கள் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வராங்க, யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். யார் இந்த ஜனங்க, எதுக்காக இந்த இஸ்ரேல் ஜனங்கக்கிட்ட யுத்தம் பண்ண வராங்க, இந்த ஜனங்க எந்த ஒரு வம்சம், எல்லா குறித்து நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படியே தொடர்ந்து நம்ம படிக்கலாம் 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். என்ன சொல்லிடுறான்னாக்கா, மோசே வந்து யோசுவாவை நோக்கி, நமக்காக சில ஜனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாளைக்கு யுத்தம் பண்ணுறதுக்காக நான் மலை உச்சியில் போய் நான் நிற்கிறேன், தேவனோட கோல் வச்சுட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட இங்கே நம்ம பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. அப்போது இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்க கூட இங்கே நம்ம பார்க்கும் போது யுத்தம் பண்ண இவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுநாள் வந்து அந்த மலை உச்சியில் போய் ஒரு யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த அமலேக்கியருக்கும் ஒரு யுத்தம், முதல் யுத்தம் இவங்களுக்கு நடக்கிறதா கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஜனங்கள் இது வரைக்கும் இந்த யுத்தத்தை கண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இதுக்கப்புறம் தான் அநேக யுத்தங்கள் வருது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யுத்தமே. எப்படி இவங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும், அது மாத்திரமில்லை இந்த யுத்தத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவன் மோசையை நோக்கி சொல்லும் போது யுத்தத்துக்கு தயாரா அப்படின்னு மோசே வந்து யோசுவா நோக்கி சொல்கிறாரு. சொல்லும் போது இந்த யுத்தத்துக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மறாத நாள் வந்து இவங்க யுத்தத்துக்கு பண்ணுறாங்க. தொடர்ந்து படிக்கலாம் 10வது வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். இங்கே நம்ம பார்க்கும் போது மோசே சொன்னபடியே யோசுவா என்ன பண்ணார்னாக்கா, அமலேக்கியரோட யுத்தம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யுத்தம் பண்ணும்போது கூட யார் யார் இருந்திருந்தாங்கனாக்கா, ஆறுனும் ஊரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஒரு ஹெல்ப்பராக இருந்திருக்காங்க. யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மோசேக்கு வந்து ஒரு ஹெல்ப்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். 11வது வசனம் படிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக் மேற்கொண்டான். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது மோசே வந்து இதில் ஒரு கண்டிஷன், இந்த யுத்தத்தில் ஒரு கண்டிஷன் இருக்குது. மோசே வந்து அவரோட கையை வந்து ஏறெடுக்கும் போது யுத்தத்தில் வந்து யார் ஜெயிக்குவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிக்குவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கையை வந்து கொஞ்சம் கீழே இருக்குனாருனாக்கா இந்த அமலேக்கியர் ஜனங்கள் ஜெயிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அநேக யுத்தங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வேதத்தில் நம்ம சில யுத்தங்களை பற்றி நம்ம படிக்கும் போது தேவன் வந்து இந்த அளவுக்கு யுத்தம் பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கேள்விக்குரியமாக தான் இருக்கும். எனக்கா அநேக பேரை வச்செல்லாம் தேவன் யுத்தம் செய்யலை. சிம்பிளாக அந்த யுத்தத்துக்கு நம்ம பார்க்கும் போது ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல தேவன் வந்து அந்த ஜனங்களை போய் வச்சுருக்குவாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கை எது இது எங்கன்னா நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். கை தூக்கி பிடிக்கும் போது அந்த யுத்தத்தில் அவங்க கிழிக்குவாங்க, கை கீழே இருக்கும் போது அமலேக்கியர் கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், தேவன் வந்து எந்த எவ்வளோ ஈஸியாக யுத்தம் செய்ய வைக்கிறார் இந்த ஜனங்களை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கமெண்ட்ரிஸில், அதாவது நம்ம வேதமானவர்களோட கமெண்ட்ரிஸில் கூட நம்ம பார்க்கும்போது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குனாக்கா, அவரோட கை வந்து அப்பர் வலது கை, அவர் தூக்கி பிடிக்கும் போது அதுக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, தூக்கி பிடிச்சிட்டு என்ன பண்ணி இருந்திருக்கலாம் மோசே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இங்கே சொல்லப்படுது. சில டைம் இந்த கையை வந்து கீழே இறக்கும் போது மோசே வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த ப்ரேயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிறது கூட நம்ம சொல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் யாருக்கு யுத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமலேக்கியர், நம்ம எதிராளியா அமலேக்கியருக்கு வந்து ஜெயம் சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த கமெண்ட்ரியில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூட படிக்கலாம். அப்படியே 12வது வசனம் படிங்க. மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன்
ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. பாருங்க, இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது சூரிய அஸ்தமிக்கணும் மட்டும் இந்த யுத்தம் நடக்குது. அதாவது சன்செட் ஆகிற வரைக்கும் இந்த யுத்தம் நடக்குது. ஒரு சைட்ல வந்து ஆரோன் தாங்கி பிடிக்கிறாரு, ஒரு சைட்ல வந்து ஊர் தாங்கி பிடிக்கிறாரு. மாத்திரம் இல்ல, மோசே வந்து சோர்ந்து போனால என்ன பண்றாங்கனாக்கா, அவருக்கு வந்து ஒரு கல் எத்துன்னு வந்து போட்டு அந்த கல்லு மேல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். ஏன்னாக்கா இந்த கை மட்டும் கீழே இறக்கிட்டார்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த அமலேக்கியர் வந்து யுத்தமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். தேவன் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் எப்படி அந்த டெஸ்ட் வைக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த ஒரு பாடத்து மூலியமாக பார்க்கலாம். அப்படியே 13 வசனம் படிக்கலாம். யோசுவா அமலேக்கியும் அவன் ஜனங்களையும் பட்டை கருக்கினாலே முறியடித்தான். யோசுவா அமலேக்கியரை வந்து முறியடிச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். காரணம், மோசே வந்து அந்த கையை தூக்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த யுத்தத்தில் யாருக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இங்கே அமலேக்கியரை முறியடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ரியில் நம்ம போய் படிக்கும் போது, த வில்ஃபுல் சின்னர் ஆஃப் மில்லினியல் ஏஜ், இந்த 1000 அரசாட்சி, இந்த மில்லினியல் யுகத்தோட வில்ஃபுல் சின்னர் அப்படின்னு சொல்லி இந்த அமலேக்கியரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே 14 வசனம் படிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கின் வானத்தின் கீழெங்கும் இராத படிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இங்கிருந்து தான் எங்களோட யுத்தம் முதல் தேவன் ஒரு யுத்தத்தை ஜெயம் கொள்றாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் முதலாக ஒரு வெற்றி, ஃபஸ்ட்டே அவங்க யுத்தத்தில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை வந்து இந்த யுத்தத்தில் நடந்த சில விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. யார் ரெக்கார்ட் பண்ணிருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மோசே வளர்ந்து எழுதுறாரு. இது யாருக்கு கேட்கும்படி எழுதுறாருனாக்கா, யோசுவாக்கு வந்து இது கேட்கணும். மோசே எழுதுறாரு, இது வந்து யோசுவாக்கு கேட்கணும். இது ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் எழுதி வைங்க, வானம் எங்கும் இராதபடிக்கு இந்த அமலேக்கியரை வந்து உற்றாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த புஸ்தகத்தில் அவங்க எழுதுறாங்க. இது வந்து அந்த சபையில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணனாக்கா, மோசையை வாசிக்கணும். அதாவது யோசுவா கேட்குற மாதிரி மோசை எழுதணும். எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் இது தெரியணும். முதல் யுத்தத்தில் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். 15 வசனம் படிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, எப்பவுமே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது இனி வர யுத்தத்துலலாம் எப்போல்லாம் இந்த ஜனங்கள் ஜெயிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க. அந்த பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு பேர் வைக்குவாங்க. உதாரணத்துக்கு ஆபிரகாம் டைமில் கூட அவர் பலி கொடுக்கும் போது அவர் அங்கே ஒரு ஹால்ட்டரை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த அந்த பலிபீடத்தை கட்டிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் வந்து யெகோவா நீசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் என் ஜெயக்கொடி அப்படின்னு சொல்லி கூட நம்ம தமிழில் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியே 16 வசனம் படிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்கே இவங்க யுத்தத்துக்கு வந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க, தேவன் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த அமலேக்கியரை வந்து தலைமுறை தலைமுறையாக நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவங்க யுத்தத்துக்கு வந்தாங்க, யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு, அப்போ அதோட அவங்களோட சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு தான் நம்ம எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, தலைமுறை தலைமுறையாக இந்த ஜனங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களோட எண்டு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே இந்த ஒரு வசனத்தில் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இவங்களோட எண்டு வந்து இங்கே முடியறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, தலைமுறை தலைமுறையாக இவங்களை வராங்க, இவங்களை வந்து நீங்கள் உற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்து யுத்தத்துக்கு வந்துகிட்டே இருக்குவாங்க, இவங்களோட கை வந்து எங்கே உயர்த்தப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு எதனா ஒரு காரியத்தை இவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம தொடர்ந்து படிக்கும் போது நம்மளுக்கு இந்த ஒரு ஆன்சர் கூட கிடைக்கும். இந்த ஒரு காரியத்தை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அதான் தேவன் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இவங்களை நீங்கள் வந்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதாவது அமலேக்கியருக்கு எதிர்த்து இவங்க போராடினாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க யார் எதிர்த்து போராடுறாங்கனாக்கா, தேவனே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம்.
பார்க்கும்போது அப்படியே நம்ம அந்த 8வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, முதலாவது யார் வந்திருந்தனாக்கா அந்த அமலேக்கியர் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க ரெஃபிதீமில் பாலியா இறங்கும் போது யுத்தத்துக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது நம்ம யார் இந்த அமலேக்கியர், அது குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஹூ இஸ் அமலேக்கைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எந்த மாதிரி இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவங்க எங்கேருந்து வராங்க அப்படி நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமணியாட்டையாக இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இங்கே நம்ம படிக்கும் போது என்ன ஒரு க்ளூ வருதுன்னாக்கா, இவங்க வந்து எந்தோடைய டிசெண்டன்ட் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏசாவின் சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசாவின் சந்ததியில் தான் யார் வராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த அமலேக்கியர் வராரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த அமலேக்கியர் வந்து எங்கே குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வேதத்தில். அதாவது நம்பர்ஸ் என்னாகமும் 13:29. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தென்புறம் தேசத்தில் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்க்கும்போது இதில் எப்படி வருதுனாக்கா, தே லீவ் இன் த ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹில் கண்ட்ரியில் வந்து இங்கே குடியிருக்காங்க, ஒரு வேலி பள்ளத்தாக் மதியில் வந்து இந்த ஜனங்க வந்து குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்படியே இவங்களோட பவுண்ட்ரி எங்கேருந்து எங்கே வரைக்கும் இங்கே ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 15:7. அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து. ஆவிலா தொடங்கி சூர் முதல் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இப்போ சூர் எங்கன்னு நம்ம பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து இந்த ரெட் சீயை வந்து அங்கே கடந்து போகும்போது அங்கே எங்கே தான் பாலியறங்கனாக்கனாக்கா, சூருன்ற ஒரு இடத்துல வந்து இவங்க பாலியறங்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்களோட நேஷன் எப்படின்னாக்கா, இவங்களோட சந்ததியும் இவங்க கூட பாளையம் இறங்கி தான் போகிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு வீடும் டெம்பரவரி கிடையாது, எல்லாம் அதாவது பர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கூடார வாசிகள் மாதிரி இந்த அமலேக்கியர் ஜனங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த அமலேக்கியரோட பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஊ டுவெல் இன் த வேலி அப்படின்னு சொல்லி அர்த்தம், பள்ளத்தாக்கில் வசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டான எந்த ஒரு வீடும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரவாசிகள், ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து, இவங்களுக்கு சொந்த தேசம் இருக்குது, தேவன் இவங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து டெம்பரவரியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஜனங்க வந்து கூடாரம் போட்டு போட்டு அந்த வில்டர்னஸ் ஒன்றரிங்கில் போகிறாங்க. யார் இந்த இஸ்ரேல் ஜனங்க. அதே போல தான் இவங்க காலகாலமாக இருந்து வராங்க. யார் இந்த அமலேக்கியர் வந்து கூடாரவாசிகளாக காலகாலமாக இருந்து வராங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட பசங்க, அவங்களோட பிள்ளைக்குட்டிகள், அது மாத்திரம் இல்லை, அந்த கேட்டல்ஸ், அவங்களோட ஆடு மாடுகள், எல்லா விஷயத்தையும் இவங்க கூடவே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த அமலேக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த அமலேக்கியர், அது அமலேக்னா என்னன்னாக்கா ஒரு தனிப்பட்ட நபர், இந்த அமலேக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அமலேக்கைட்ஸ்ன்னு சொல்லும் போது தான் ஒரு குரூப்பாக வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ளூரல் ஒரு நிலைமையில் குறிக்குது, ஒரு ட்ரைப்ஸ் மாதிரி அவங்க குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இந்த அமலேக்குன்னு பார்க்கும்போது சிங்குலர் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட நவரை வச்சு தான் அநேக ஒரு ஃபார்மேஷன் இவங்க உருவாக்குறாங்க. இது ஒரு ஈசாவோட சந்ததி அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக யார் இந்த அமலேக்கியரை பார்த்தோம், இவங்க வந்து எங்கே வசிக்கிறாங்க பார்த்தோம், இவங்களோட பேரோட அர்த்தம் நம்ம பார்த்தோம். நம்ம இவங்களோட குண அதிசயங்களை பார்த்து நம்ம பார்க்கலாம். இவங்களோட கேரக்டர், அமலேக்கியருக்கு இருந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. முதலாவது கேரக்டர் வந்து, இவங்க வந்து பயம், இவங்களுக்கு பயம் இருக்குது, ஆனால் பயம் கூட சேர்ந்து இவங்களுக்கு தைரியமும் இருக்குது. எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த ஜனங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே ஒரு பயம் இருக்குது, அதனால தான் இவங்க பலவீனர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா, பலவீனர்களை நம்ம தாங்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஜனங்களோட கேரக்டர் என்னன்னாக்கா, ஒரு பலவீனர்கள், ஆனால் இவங்களுக்கு பயத்தோடு கலந்த ஒரு தைரியமும் இருக்குது, கோபம்,
தைரியத்தோடு சொல்லணுன்னாக்கா கோபம் இருக்குது. கோபத்தில் சில காரியங்களை செஞ்சுருவாங்க. எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். படிக்கும் போது இந்த ஜனங்க வந்து இஸ்ரேலில், அதாவது இஸ்ரேல் ஜனங்க வந்து இங்கே பாலி இறங்குறாங்க ரெஃபிதீமில். இந்த ஜனங்க எதுக்காக இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கனாக்கா, இவங்களும் பலவீனர்கள். யார்? இந்த அமலகேசரும் பலவீனர்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே நம்மளை பிடிக்க இவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி, இவங்க முன்னாடி நம்ம முந்திக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த அமலகேயர் அவங்கக்கிட்ட யுத்தத்துக்கு போகிறதாக கூட நம்ம பார்க்குறோம். அதனால் பயம் கலந்த ஒரு கோபத்தினால ஒரு யுத்தம் அவங்க செய்கிறாங்க. முதல்ல இவங்க வந்து ஒரு பலவீனர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த ரெஃபதீமில் நடந்த ஒரு காட்சி, இஸ்ரேல் ஜனங்க ஆல்ரெடி பலவீன ஜனங்கள். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வர்றாரு எகிப்திலேருந்து விடுவித்து. இப்போ பலவீனப்படுத்த பலவீனர்கள், ரெண்டு பேருமே பலவீனர்கள் தான். இந்த பலவீனர்கள் வந்து யாரை தாக்குறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வந்து இங்கே தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம இன்னும் கிளீனாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜனங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க போகும்போது சுற்றி இருக்கிற தேசத்துக்கு எல்லாருக்குமே பயம். காரணம்னாக்கா, அவங்கள தேவன் அந்த அளவுக்கு வழி நடத்தியிருக்காரு. அவங்கள செங்கடல்லேருந்து பிளந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, மண்ணா கொடுத்துருக்காரு, அநேக யுத்தங்களில் ஜெயம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து சுற்றி இருக்கிற தேசத்துக்கெல்லாம் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்திருக்கு. இதோட ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். யோசுவா 2:11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்ன சொல்லிடுறாங்கனாக்கா, கேள்விப்பட்ட போது எங்களோட இதயம் கரைந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு அப்படின்னு கூட இங்கே சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அந்த அளவுக்கு வழி நடத்தின்னு வந்திருக்காரு. ஸோ இது கேட்க அநேக புறஜாதி தேசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயமும் ஒரு கலங்கமும் அங்கே வந்துருச்சு. ஏன்னா உங்கள் தேவன் தான் பெரிய தேவன் அப்படின்னு சொல்லி கூட இங்கே ரஹாப் ஸ்திரீ வந்து இங்கே சொல்லிருத்தா கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இந்த அமலேக்கியருக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. இந்த பயத்தினால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, போய் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனம், என்னாகுமும் 24:20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். என்ன சொல்லிடுறாங்கனாக்கா, அமலேக்கியர் முந்தி எழும்பினவன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு நேஷனே இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் இவங்கள பார்த்து தான் அநேக தேசங்களை வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. 7 எதிரிகள் இருக்காங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த எதிரிங்களே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யார் வந்திருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அமலேக்கியர் தான். அவ்வளோ தைரியமாக யாரை போய் அட்டாக் பண்ணுறாங்கனாக்கா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை முந்தி வந்திருந்தாமா. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஆடு வந்து ஒரு இடத்துல போகுது, அதை பின்பற்றி எல்லா ஆடும் போவோம் இல்லைங்களா. ஒரு ரூட்டில் போனால் ஒரு டைரெக்ஷன் எடுத்துச்சுன்னா அது பின்பற்றி இன்னொரு டைரெக்ஷனும் அந்த ஆடு எடுத்துன்னு போவோம். ஸோ அந்த மாதிரி யார் ஃபஸ்ட்டு வந்திருந்தாக்கா, இந்த அமலேக்கியர் தான் ஃபஸ்ட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்புறம் இவங்க செஞ்ச ஒரு காரணம், இவங்களோட கை வந்து தேவனுக்கு விரோதமாக உயர்த்தப்பட்டது, இவங்க வானம் எங்கிலும் தேவன் விடாதுன்னு சொல்கிற காரணமான ஒரு மெயினான ஒரு வசனத்தை நம்ம இப்போ படிக்கிறோம். படிக்கலாம். டியூட்டர்னமி 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து என்ன பண்ணா, எகிப்திலேருந்து புறப்பட்டு வர, யார் புறப்பட்டு வந்தாக்கா இஸ்ரேல் ஜனங்க வர வழியில் யார் எதிர்கொண்டு வந்திருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அமலேக்கியர் வந்து தைரியமாக வராங்களாமா. படிங்க. அப்படியே நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இதுதான் அவங்களோட கை வந்து வானப்பரியந்த உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவனுக்கு விரோதமாக போன ஒரு காரியம் இது. என்ன பண்ணுறாங்கனாக்கா, இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டு இருக்கும் போது பாளையத்தில் பின்னாடி வரங்க, அதாவது எவ்வளோ ஜனக்கு எவ்வளோ லட்சம் ஜனங்களை வந்து மோசை வழி நடத்துகிறாரு, பின்னாடி இருக்க ஜனங்க சோர்ந்து போயிருக்காங்க. அந்த ஜனங்களை இந்த அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, யுத்தம் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, அவங்களுக்கு பலவீனராக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எங்கே அந்த பயத்தில் இவங்க நம்மளை தாக்கிடுவாங்கன்னு சொல்லி
பின்னாடி வழியாக வந்து யார் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் ஆகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராத படிக்கு அழிய பண்ண கடுவாய். இதனால தான் தேவன் என்ன சொல்கிறானாக்கா, வானத்துக்கு கீழே இராத படிக்கு அமலேக்கேரை மட்டும் நீ அழிச்சிடு அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு கான்செப்ட் நடக்குது. இப்போ இஸ்ரேல் ஜனங்க பெலவீனர்கள், இந்த ஜனங்க பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த அமலேக்கேர் ஜனங்களும் பெலவீனர்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, பெலவீனர்கள் வந்து இன்னொரு பெலவீனரை தாக்குறாங்க. எப்படி தாக்குறாங்கனாக்கா, பின்னாடி வந்து தாக்குறாங்க. ஏன்னா தைரியம் இல்லை, அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா தேவன் அந்த அளவுக்கு அவங்கள வழி நடத்திட்டு வராரு. அந்த தைரியம் இல்லாத காரணத்தினால பின்வழியாக வந்து அவங்களை கொன்று குவிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்கள சாவடிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்ச் போயிட்டு இருக்காங்க. சரி திரும்பி நம்ம பார்க்கலாம், நம்ம சகோதரங்களோ ஒரு சகோதரிகளோ இப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருக்காங்கனாக்கா, ஒரு டெட் பாடிஸாக இருக்காங்க, எல்லாமே இறந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க சோர்ந்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட அந்த ஜனங்களை தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, காலம் எங்கிலும் நீங்கள் அவங்கள விடாதீங்க, வானம் வரைக்கும் நீங்கள் அவங்கள விடாதீங்க. எனக்கா அவங்க பெலவீனர் படுத்தும் பெலவீனர்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சில காரியங்கள் வரலாம். இப்போது நம்ம எங்கேருந்து வரோனாக்கா, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கிறோம். நம்ம எங்கே வரோனாக்கா, எகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதே போல் இந்த உலகத்துலேருந்து நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறானாக்கா, பரம கானானுக்கு வந்து தேவன் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தர பயணத்தில் கொண்டு போகிறான். நம்மளும் இப்போ எப்படி இருக்கோனாக்கா, அதே ஒரு வனாந்தர பயணத்தில் தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு யுத்தம் இருக்கா, நம்மளுக்கு இந்த அமலேக்கியர் முந்தி வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் இந்த அமலேக்கியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளோட மாம்சத்தை குறிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாம்சத்துக்கும் உனக்கும் வந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்குனாக்கா, யுத்தம் அதுதான் உன்னோட இருக்கிற பலவீனமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம அது எங்கே வரைக்கும் வருதுனாக்கா, அது என்ன சொல்கிறாருனாக்கா, கடைசி வரைக்கும் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அது உன்னை பின்தொடர்ந்தே செல்லணுன்றாரு. அதே போல் நம்மளோட முடிவு வரைக்கும் அந்த ஒரு அமலேக்கியர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை பின்தொடர்ந்தே சொல்கிறாங்க. நம்ம மாம்சத்துக்கும் அந்த புது சிருஷ்டிக்கும் உண்டான ஒரு சண்டை வந்து அனுதினமும் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, அது வானம் எங்கேயும் விடாத அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நாசம் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொல்லி கூட இங்கே தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதே போல் தான் சபையில் நடக்கிற சில காரியங்கள் கூட இங்கே பிரதர் பேசுகிறதா நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாருனாக்கா, அநேக பலவீனப்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்காங்க. சகோதரர் இப்போ தான் புதுசாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களே பலவீனமாக இருக்காங்க. இப்போது பேசுகிற சகோதரன் வந்து எப்படி இருக்குவாருங்க, அவர் பரிபூர்ணமாக இருக்குவாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவரும் பலவீனத்தில் தான் இருக்காங்க. இந்த யுத்தம் வந்து எங்கே நடக்குதுனாக்கா, அங்கே நடந்து இஸ்ராயலுக்கும் அமலேக்கேருக்கு நடந்த யுத்தம் இப்போ சபையில் கூட அநேக சபையில் வந்து நடக்கிறதா கூட நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குதுனாக்கா, பலவீனமாக இருக்கிற சில சகோதரங்க வந்து பலவீனப்படுத்துகிறாங்க. யாரனாக்கா, ராங் கைடன்ஸ் பண்ணி சபையை விட்டு சில காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சபையிலேருந்து சில காரியங்களை வந்து அதான் குருடனுக்கு குருடன் வெளி காமிச்சா எங்கே போகுதுனாக்கா, அவங்க பள்ளத்தில் தான் நம்ம விழுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி சபையில் வந்து ஒரு தேவனோட கன்சர்ன் இல்லாமல், ஒரு மூப்பர்களோட கன்சர்ன் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சபையில் ராங் கைடன்ஸாக பண்ணி சில சகோதர சகோதரிகளை வந்து வெளியே ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இதுதான் தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த அமலேக்கியரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களே பலவீனர்கள். இப்போ பலவீனர்கள் அதுதான் நம்ம என்ன பார்க்கணும்னா, முக்கியமாக சத்தியத்தை தான் நம்ம பார்க்கணும். சகோதரங்களை பார்த்துட்டோம்னா நம்ம அணிக்கே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி இப்போ நம்ம சில காரியங்களை பார்த்தோம். யார் இந்த அமலேக்கியர்கள், அவங்க எங்கே ஆக்கிரமித்தாங்க, எங்கே அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து தேவன் அவங்களோட கை தேவனுக்கு வானம் பரியந்த உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அவங்க வனாந்தர பயணத்தில் வந்து இந்த இஸ்ரேலுக்கு போரிட்டு வந்தாங்க, முதலாவது வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். சரி இது மூலியமாக நம்மளுக்கு அந்த ஒரு பாடம் என்ன, ஆவிக்குரிய பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதே போல் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலாக இருக்கிறோம், நம்ம எகிப்துலேருந்து நம்ம கானான் தேசத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பரம கானானுக்கு வரோம், எவன்லி கேனன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கானான் தேசம்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த யார் இந்த அமலேக்கேர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மாம்சம்
அப்படின்னு சொல்லி குறிக்குது. மாம்சம் மாத்திரம் இல்லை, அநேக காரியங்கள் இந்த அமலேக்கேர் வருது, பலவீனர்களாக கூட வருது. இதெல்லாம் நம்மளுக்கு பலவீனமாக இருக்கோ இதெல்லாம் அந்த அமலேக்கேரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போது அந்த யுத்தத்தில் வந்து மோசை என்ன பண்ணார்னாக்கா அந்த கோலை வந்து தூக்கி பிடிச்சார். அந்த கோலை எப்போ தூக்கி பிடிக்கிறாரோ அப்போ தான் யாருக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மோசே யாருக்கு குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னாக்கா மனுஷனுக்கும் தேவனுக்கும் பரிந்த பேசுகிறவர் யாராக இருக்கிறாருனாக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ் எ மீடியேட்டர்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இந்த யோசுவா. யோசுவா வந்து என்ன பண்ணுறாருனாக்கா மோசே கோல் தூக்கி பிடிக்கும் போது யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். அப்போ இந்த யுத்தத்தில் யார் நம்ம யோசுவா குறிக்குதுனாக்கா அது திருச்சபையை குறிக்குது. அதுதான் இந்த கடைசி காலத்தில் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த மோசேக்கு வந்து ரெண்டு பேரும் சப்போர்ட்டாக இருந்தாங்க யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஹாரூனும் ஹுர்ரம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஹாரூன் ஹுர் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணி யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சத்தியமும் பரிசுத்தாவியும் இங்கே குறிக்குதா கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு மூணு இந்த ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப் வந்து இங்கே நம்மளுக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த அமலேக்கியரை குறித்து நம்ம பார்க்கும்போது மூணு விதமான அமலேக்கியருங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சில வசனங்களை நம்ம படிக்கலாம். கொலேசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. என்ன சொல்கிறேனாக்கா இந்த அமலேக்கியர் இந்த ஒரு விதமாக கூட இருக்குவாங்களே லௌகீக வாழ்க்கையாக கூட இருக்குவாங்க, கிறிஸ்துவ பற்றினது இல்லை அப்படின்னு கூட இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அமலேக்கியர் மூணு விஷயத்தை குறிக்குது. ஒன்று வந்து இந்த உலகத்தை குறிக்கும், ஒன்று வந்து நம்ம மாம்சத்தை குறிக்கும், இன்னொன்று வந்து நம்ம சகோதர சகோதரிகளை கூட நம்ம குறிக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சொல்லணுனாக்கா சபையில் வந்து சத்தியத்துக்காக நம்ம ஓடும் போது யாருன்னா நம்மளுக்கு ஒரு அப்டக்கலாக ஒரு தடங்கல்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த அமலேக்கியர். யாருன்னா நம்ம வளர்ச்சிக்கு மேலே போகாத அளவுக்கு யாருன்னா ஒரு தடங்கலாக இருந்தாங்கனாக்கா அது எந்த மூலியமானா இருக்கட்டும், ஒரு சகோதர மூலியமாக இருக்கட்டும், நம்ம வீட்டார் மூலியமாக இருக்கட்டும், அது ஒரு தாய் தந்தை மூலியமாக இருக்கட்டும், நம்ம பசங்க மூலியமாக இருக்கட்டும், ஒரு மூப்பரா மூலியமாக இருக்கட்டும், எந்த உலக காரியங்கள் உலக ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா இருக்கட்டும் வேலைக்காரிகளாக கூட ஒரு சத்தியத்தில் ஒரு தடங்கலாக வந்துச்சுனாக்கா இதுதான் அமலேக்கியர்கள். இது எந்த விதமாக கூட நம்மளோட வாழ்க்கையில் வரும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா அவங்க வானப்பறை வந்து நீங்கள் உற்றாதீங்க, அவங்கள அழிச்சிடுங்க அப்படின்னு கூட சொல்கிறாரு. உணர்வசனம் படிக்கலாம். உபாகமும் 25:19. பிளாட் த அமலேக்கைட்ஸ்ன்றார், அவங்கள மறக்காதீங்க அப்படின்றாரு. அவங்கள வந்து வானப்பறையந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு அவங்கள மறக்காதீங்க, என்றென்றும் அவங்கள நீங்கள் அழிச்சிடுங்க அப்படின்னு கூட இங்கே சொல்லிட்டுதான் நம்ம பார்க்குறோம். சில வசனங்களை நம்ம படிக்கலாம். அவங்களோட ஹிஸ்ட்ரியை குறித்து நம்ம பார்க்கலாம். யார் இந்த அமலேக்கியர், அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்களோட ஆக்கியூபேஷன் இவங்களோட வேலைகள் எப்படி இருந்துச்சுனாக்கா அந்த பள்ளத்தாக்கில் வசிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அநேக விவசாயிகளை வந்து இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு எதிராக யாருன்னா வந்து போரிட வந்தாங்கன்னா இவங்களோட பட்டயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். பட்டயம் தான் அதிகமாக இவங்களுக்கு பேசும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவங்களோட கடவுள் யார் இவங்க வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து பால் கடவுளையும் மற்றும் அஷ்டரோத் கடவுளையும் வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க, யுத்தத்தில் வந்து ஜெயம் கொண்டு அந்த ஜெயிச்ச சில அந்த ராஜாக்களை கேப்சர் பண்ணும்போது அங்கே இருக்கிற லெஃப்ட் அவுட் திங்ஸ் மிச்சம் மீதி இருக்கிற ஜனங்களே ஆகட்டும் இல்லை ஆடு மாடுங்களே ஆகட்டும் என்ன பண்ணாங்கனாக்கா எத்தனை வந்து இந்த பால் கடவுளுக்கும் இந்த அஸ்ரோத் கடவுளுக்கும் வந்து பலியை கொடுத்துருவாங்க. முக்கியமாக அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸுங்களை வந்து அதிகமாக இவங்க வந்து பலிகளை கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்க முக்கியமாக அநேக காரியங்கள் வந்து தேவன் கீழ்படியாத போயிருந்தனால இது தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த ஜனங்களை வந்து புற ஜாதி ராஜாங்கக்கிட்ட ஒப்படைக்குவார். அந்தமாரி இந்த அமலேக்கியருங்க வந்து அநேக டைம் வந்து இந்த இஸ்ரேல் வந்து முறியடிச்சிருக்காங்களாமா. சில வசனங்களை கூட நம்ம படிக்கலாம். 10:12. சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா. என்ன சொல்கிறேன்னா சீடோனியர்களும் அமலேக்கியரும் மோவாபியர்களும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்குவாங்களாம்.
அப்போ இவங்க நோக்கி தேவன்கிட்ட கூப்பிடும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்களை என்ன பண்ணுறாருனா முக்கியமாக இந்த அமலேக்கு புறஜாதி ராஜாங்கக்கிட்ட வந்து தேவன் வந்து ஒப்படைச்சார். எனக்கு கீழ்ப்படியாத போகும்போது அதே போல தான் நம்மளும் எப்படி இருக்கோம்னாக்கா நம்மளும் நம்மளுக்கு ராஜா யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. அவருக்கு நம்ம கீழ்ப்படியாது சில காரியங்கள் நம்ம இந்த பூமியில் செய்யும் போது அவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா நம்மளை வந்து சாத்தான் தான் நம்மளை ஆளிகை செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்மளை விட்டுருவார், நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நம்மளே வாலண்டரியாக சாத்தான் பின்னாடி நம்ம போயிடும், ஏன்னா அவனோட வழிகள் பின்னாடி நம்ம பின்பற்றி போயிரு. ஏன்னா இந்த உலகத்தோட லௌகிக வாழ்க்கையில் அந்த ட்ரெடிஷன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சில வசனங்களை படிக்கலாம். என்னாகுமோ 24:20 மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். என்ன சொல்றாருனாக்கா தேவன் முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த அமலேக்கே தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்து, ஆனால் முடிவில் இவர் ரொம்ப நாசமா போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போலதான் என்ன சொல்றாருனாக்கா நம்மளுக்கு உயிர் தெளிந்து போகிறது எதுனாக்கா நம்மளோட புது சிருஷ்டி ஒண்டி தான். தேவன் என்ன பண்ணுறாரு இந்த மாம்சத்தை வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிடுறாரு. அதுதான் ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்காதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியே சில காரியங்களை நம்ம படிக்கலாம். எப்படியெல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து இந்த அமலேக்கியர் அடிமையாக சில காரியங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு படிக்கலாம். என்னாகமும் 14:45 அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இங்க பாருங்க, துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்களாம். ஓர்மா மட்டும் துரத்தினார்கள்னாக்கா அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்க மோசமா போயிட்டாங்க. தேவன் எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின்னு வந்தாரோ பாலம் தேனும் ஓடுற தேசத்தை உங்களுக்கு தரேன், அப்படி கண்மணி போல் அவங்கள காத்து மேகம் ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கொடுத்து வழி நடத்தின்னு வந்த தேவன் இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா ஓட விட்டுருக்காராமா. யார் இந்த புறஜாதி ராஜாக்கள் இந்த அமலேக்கியரும் கானானியர் கையிலையும் வந்து ஓட விடுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இவங்க கீழ்ப்படியாத சில காரியங்கள் இருக்கும்போது அவங்க கிட்ட ஒப்படைச்சிடறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உபாகமும் 1:46 இப்படி காதி சிலை தங்கி அங்கே வெகு நாளாக இருந்தீர்கள். என்ன பண்ணிடுறாருனாக்கா இந்த ஜனங்க வந்து இவங்க இந்த அமலேக்கிய ஜனங்களுக்கு பயந்து காதேசிலேயே தங்கி ரொம்ப நாளாக இருந்திருக்காங்களாமா. ஏன்னா எந்த அளவுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை தேவன் எப்படி ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. நம்ம கூட கீழ்ப்படியலைனாக்கா தேவன் வந்து நம்மளையும் அந்த ஒரு கண்டிஷனில் தான் நம்ம பார்க்குறோம். இவந்தோ நம்ம கான்சன்ட்ரேட் ஆனாலும் நம்ம துணிகரமாக செய்கிற பாவத்துக்கு நம்ம தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 3:12 இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் தேவனுக்கு பொல்லாப்பான காரியங்கள். இப்போ மோசே என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த கட்டளை எத்தனை வாரத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே அந்த விக்கிர ஆராதனை செஞ்சிடறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து இவங்களோட அந்த ஒரு நிலைமை வந்து மாறிடுது. தேவன் செஞ்ச அநேக நன்மைகளை வந்து அவரோட ப்ரெசன்ஸ்லேயே உணர பண்ணுறாங்க பாருங்கள். இதே போல தான் நம்மளோட கண்டிஷன் அன்பான சகோதர சகோதரிகளே. தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளும் அதே சபையில் வந்து அதே ஒரு ஓட்டத்தை தான் நம்ம ஓடிட்டு இருக்கும் போது அவரோட ப்ரெசன்ஸ்லேயே நம்ம என்ன உட்காந்து இருக்குவோம், ஆனால் அவரை பற்றி நம்ம உணர மாட்டோம். நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட அமலேக்கியர்கள் வந்து அநேக விஷயத்தில் நம்மளுக்கு தடையாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அவங்க பாருங்கள் அதே ஒரு தேவன் தான் அவங்களை கொண்டு போகிறாரு. யார் அவங்கள வழி நடத்துகிறாருனாக்கா தேவன் தான் நடத்துகிறாரு, மோசை வச்சு நடத்துகிறாரு. கொஞ்ச நேரம் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அந்த கட்டளை எத்தனை வரத்துக்குள்ள அவங்க செய்கிற ஒரு காரியம் பாருங்கள். அதே போல தான் நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா அதே ப்ரெசன்ஸில் நம்ம இருந்துட்டு அவரோட சமூகத்திலே நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர்கிட்டே அந்த வரத்தை வாங்கி பரிசுத்தாவியை வாங்கி பரிசுத்தாவிக்கு விரோதமாக நம்ம சில காரியங்கள் பாவத்தை செய்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இது வந்து தனிப்பட்ட நபருக்கு தான் தெரியும், ஆனால் தேவனுக்கு வந்து எல்லாமே வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்படி 30 நியாயாதிபதிகள் 3:30 இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது, அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது.
80 வருஷம் வந்து அமைதியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்புறமா இவங்க காலம் போக்கில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேவனை நோக்கி இவங்க கண்ணீரிட்டு ஜபிப்பாங்க. தேவன் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அப்போது நியாயாதிபதியை எழுப்பி இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மறுபடியும் இவங்க மனம் திரும்பி தேவன்கிட்ட போகும்போது எல்லா எந்தெந்த தேசம் எந்தெந்த ராஜாக்கள் வந்து புறஜாதி ராஜாக்கள் இவங்கள முறியடித்தாங்களோ அதே போல் சரிக்கு சமானமாக தேவன் என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலேயும் கூட பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு சவுல் டைமில் என்ன பண்ணுறாருனாக்கா, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி அப்புறம் சவுல் போயிட்டு நீ அந்த அமலேக்கியர் ஜனங்களை ஒருத்தர் விடாத அழிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா, சில ஜனங்களை வந்து ராஜாக்களை அங்கே காப்பாற்றிட்டு சில கொளுத்த மாடு இதெல்லாம் கொண்டு வந்துடுறான்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே. ஆனால் தேவன் கம்ப்ளீட்டாக அவங்கள அழிக்க சொல்கிறாரு. ஆனால் சில காரியங்கள் பாருங்கள், தேவன் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறார் நெக்ஸ்ட் அவங்க அந்த ஜனங்களை. நெக்ஸ்ட் தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்களோட அந்த அமலேக்கியர் ஜனங்களை கூட முறியடிச்சிருக்காரு. காலப்போக்கில் தேவன் வந்து அவங்களுக்கு வெற்றியை கூட கொடுத்துருக்காரு கீழ்ப்படிதல் மூலியமாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்மளும் கீழ்ப்படைந்து இருக்கும் போது தேவன் நம்மளுக்கு அநேக வெற்றிகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பலவீனர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே பலவீனமாக ஆகிட்டே வருவோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இருப்போம். அந்த டைமில் அநேக உன்ன நம்மளை நெருக்கக்கூடிய காரியங்களை தேவனே மறந்துற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போவோம். ஆனாலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இப்போ கடைசியாக 3 பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். 3 விதமான பலவீனர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது எது நம்ம பார்க்கும்போது நம்மளோட மாம்சம். நம்மளையே நம்ம நியாயத்தீர்த்துக்கலாம். முதலாவது வந்து நம்மளோட மாம்சம் சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, உங்களுக்கு எதனா தடங்களாக இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் வெட்டி நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நம்ம வெட்டிடணுமா, நம்ம கையாகட்டும் காலாகட்டும் எதனா தடங்கள் இருந்துச்சு நம்ம வெட்டிடணுமா அப்படின்னு சொல்லினாக்கா, கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. என்ன பண்ணுதுனாக்கா, அந்த மாம்ச சிந்தனை வந்து தேவனுக்கு விதமான பகை தான். எதனாலனாக்கா, அது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத இருக்காமா. ஸோ நம்ம மாம்சத்தை படி நம்ம யோசிக்கும் போது நம்மளும் எப்படி இருக்கோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். தேவனோட சட்டத்திட்டங்களுக்கு எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்களோ அதே போலும் இப்பயும் நம்ம கிறிஸ்து வந்திருக்கிற காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்னாக்கா, அதே போல் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அந்தமாரி பிள்ளைகளை என்னன்னு தெரியுமா தேவன் சொல்கிறாரு, வேசியின் பிள்ளைகள்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாங்கனாக்கா, முக்கியமான ஒரு வசனம் இது. என்ன சொல்கிறாங்கனாக்கா, பிரிவினை செய்கிறவங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. டிவிஷனை கொண்டு வந்துடுவாங்களாம். என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியம் ஒன்று தான், ஆனால் அநேக டினாமினேஷன்ஸுங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இந்த இப்போ நம்ம வேத மாணவர்களில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே போல தான் பேர் சபிலையும் சொல்கிறாங்க. சத்தியம் ஒன்று தான், ஆனால் அநேக பிரிவினைகள் இருக்குது. அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அநேக டிவிஷன்ஸ், அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க, அவங்க தான் மகாபாபிலோன்னு நம்ம சொல்லும் போது நம்மளும் எப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம்னாக்கா, நம்மக்குள்ளேயும் பிரிவினைகள் இருக்குது, ஆனால் சத்தியம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரே தலை அநேக சரீரங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு பவுல் சொல்கிற போல் நம்மளும் எப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரிவினை இது தான் அமலேக்கியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பிரிவினை சபையில் நடக்கிற காரியங்களை வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறவங்க தான் இந்த அமலேக்கியர். அந்த பிரிவினையை கொண்டு வந்துடுவாங்க, குரூப்பிசம் பண்ணிடுவாங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த போதனைகளை வந்து நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, சத்தியத்தில் வந்து நம்ம அந்த 53 சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம், கேட்டு சத்தியத்துக்குள்ளே வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அடுத்து இன்னும் ஆழமான சத்தியத்தை கேட்குவோம். அடுத்து நம்ம எதுக்கு ஆசைப்படுவோம்னாக்கா, பொசிஷன். அடுத்து நான் ஸ்பீக்கர் ஆகணும், அடுத்து நான் எல்டர் ஆகணும். நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருங்க அப்படின்னு தான் அங்கே தேவன் கூட சொல்கிறாரு. பி கண்டென்ட் இன் வாட் யூ ஹேவ்ன்றாரு. நீ போதுமென்ற மனதோடு இரு. ஏன்னா தேவனோட வேலையை செய்யறதுக்கு நம்ம தகுதியே இல்லைங்க.
தேவன் கொடுத்த சில காரியங்களை நம்ம உண்மையாக இந்த கடைசி காலத்தில் நம்ம செஞ்சுட்டு போகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம கற்றுக் கொடுத்த அந்த அடிப்படையான சத்தியத்தில் வந்து எந்த ஒரு டைவர்ஷன் இல்லாமல் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக இது நம்ம மாம்சத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம விசுவாசத்தில் எங்கன்னா தளர்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஒரு விதமான அமலக்கியர். மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்ன சொல்றாங்கன்னா, சோதனைக்கு உட்பாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணனாக்கா விழித்திருந்து வாட்ச் அண்ட் ப்ரே, ப்ரே வித்தவுட் சீசிங் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னாக்கா மாம்சமோ உற்சாகம், அதாவது மாம்சமோ பலவீனம், ஆவியும் உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சில டைமில் வந்து ப்ரேயர் பண்ணும் போது எவ்வளோ நிமிஷம் பண்ணுறோம் தெரியுங்களா? ஒரு 2 செகண்ட் கூட இல்லைங்க, 2 செகண்ட், 3 செகண்ட் கூட இல்லை. தேவனுக்கு நன்றி சொல்லுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து இந்த ப்ராமிசஸ் நம்ம படிக்கும் போது, அந்த மார்னிங் ரிசால்வ் நம்ம படிக்கும் போது, காலை தீர்மானம்லாம் நம்ம படிக்கும் போது, தேவனுக்காக நான் என்னத்தை நான் செய்வேன், அவர் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நம்ம சில காரியங்களை நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்து 1 செகண்ட் கூட ஆகுறதில்லைங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரேயரோட கண்டிஷன், நம்ம நிலைமை வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அநேக டைமில் நம்ம மாம்ச பலவீனம் தான், ஆனால் ஆவி உற்சாகமாக இருக்குது. அந்த ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது தன்னைத்தானே வெறுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சில டைமில் பைபிள் படிக்கிறது எடுக்கிறோம், அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சாப்டரை முடிக்கணும்னு நம்ம யோசனை பண்ணுறோம். ஆனால் மாம்சம் என்ன சொல்லுது, இதை நம்ம அப்போ தான் என்னன்னாக்கா இந்த பைபிள் படிக்கும் போது தான் தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் சில டைமில். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுனாக்கா இது எல்லாம் ஒரு அமலேக்கியர். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மரண பரியந்தம் நம்மளுக்கு இந்த மாம்ச விஷயத்தில் இருந்தே இருக்கும். இந்த அமலேக்கியரை வச்சு நம்ம புது சிருஷ்டியாக வளர்க்க விடாது, அந்த அமலேக்கியரை வளர்க்க விட மாட்டாங்க. புது சிருஷ்டியாக நம்ம மாறவும் முடியாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். 2 தீமோத்தி 4:3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தாங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதெல்லாம் சொல்லிடுறாருனாக்கா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசினாதான் சில சகோதர சகோதரிங்கிட்ட சகோதர சகோதரங்க பேசுகிறாங்க, இல்லைன்னா அப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை எந்த சகோதர சகோதரி. இதெல்லாம் நம்மளோட குணலட்சியங்கள், நம்ம எந்த ஒரு குணலட்சியங்களை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம சோதித்து நம்ம பார்க்குற காரியம். எனக்கா தேவன் இன்னும் 1 வருஷம் நம்மளுக்கு கூட்டி கொடுக்குறாரு. நம்ம வருஷமாக போயிட்டு இருக்கு, ஆனால் நம்மளோட கண்டிஷன் எப்படி இருக்குனாக்கா இதே அவர்கிட்ட நம்ம நன்மையை பெற்று அநேக விஷயத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்து கொண்டே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சில பேர் அந்த சத்தியத்தை இந்த மாதிரி சொன்னால் தான் எனக்கு அதாவது இச்சிக்கிற ஒரு காது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அது தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படியாத அவங்களுக்கு எது அவங்க காதுக்கு கேட்கணும் போல இருக்கோ அந்த ஒரு வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ரோமர் 15:11. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியுமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இதுதான் நம்மளோட ஆதார வசனம். என்ன சொல்றனாக்கா நம்ம பலவீனரோட பலவீனத்தை வந்து நம்ம தாங்கணும். நம்மளே நம்ம பலமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சகோதரன் வந்து பலவீனமாக இருக்காரு, அந்த சகோதரன் வந்து என்கிட்ட ஏதோ ஷேர் பண்ணுறாருன்னு வைங்க, அந்த விஷயத்தை வந்து நான் அதை கொண்டு போய் எந்த விதத்தில் நான் ஜபத்தில் கொண்டு போய் நான் தேவன்கிட்ட கொடுக்கணுமா, இல்லை அதை வந்து இமீடியட்டாக இந்த பிரதர் வந்து இப்படி சொன்னார்ன்னு சொல்லி இன்னொரு பிரதர்கிட்ட சொல்லி அந்த பிரதர் வந்து அப்படியே டோட்டலாக, இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு இல்லைங்களா, டோட்டலாக இப்படி சொன்ன உடனே அப்படியே சோஷியல் மீடியாவில் எல்லாமே போயிட்டு அந்த அளவுக்கு அந்த பிரதரை வந்து எவ்வளோ வேர்ஸ்ட்டாக இது பண்ணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் இருக்கிறோம் சில இருக்கிற பலவீனர்கள், நம்மக்குள்ளே இருக்கிற அந்த பலம் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். சரி, 3வது காரியம் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மாம்சத்துக்கு பார்த்தோம், 2வது சகோதர சகோதரிகள், 3வது நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துக்காக. இப்போ தான் நம்ம 3வது ஆப்ஷனே வரும். முதல்ல நம்ம மாம்சத்தை கழிக்கணும், அப்புறமா சகோதர சகோதரிகளை கழிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்துக்கிட்டே வரோம்.
பாருங்க நம்மளோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நீங்க என்ன சொல்றாருன்னா, சிம்பிளா முடிக்கிறாருங்க. நீங்க பலவீனமா தானே இருக்கீங்க, உங்க பலவீனத்தில் தான் என்னோட பலனே பூர்ணமா இருக்குன்னு சொல்றாருங்க. இந்த ஒரு காரியத்தை யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தல் பவுலுக்கு வந்து ஒரு பலவீனம் இருந்துச்சு. அவரோட கண்ணு வந்து ஓபன் பண்ண முடியாதுங்க. அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஸ்கேல்ஸில் அந்த நீரோட்டம் இருக்காது அவருக்கு. அவருக்கு அந்த பார்வை எப்போ அந்த குளோரியை பார்த்தாருங்களோ அதுலேருந்து அவர் கண் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறமா 3 நாள் விட்டு அவர் கண் வரும்போது அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணை மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு அவருக்கு இருந்த ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள். எனக்கா அதில் நீரோட்டமே இல்லாத, அது டாக்டர் அந்த டாக்டரிக்கல் வேர்டில் எப்படி சொல்கிறாங்கனாக்கா, ரெட்டினோ பிளாஸ்மட்டினோமான்ற ஒரு வியாதி வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த ரெட்டினா வந்து பார்க்க முடியாதாம்மா, அந்த கண்ணில் இருக்கிற அந்த தண்ணி வந்து இருக்காது அவருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதிலே அவர் தேவனுக்காக செஞ்ச ஒரு ஊழியம், எவ்வளோ புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தல் பவுல் என்ன சொல்கிறாரு, இதுதான் எனக்கு ஒரு முள்ளேன்றாரு. இந்த முள்ளில் தான், இந்த பலவீனத்தில் தான் தேவன் என்ன சொல்கிறாரு, என்னோடய பலன் பூர்ணமாக இருக்குன்றாரு. சில பேருக்கு சபையில் வந்து அநேக குறைகள் இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அநேக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சகோதரன்கிட்ட போய் சேர்ப்போம்னு, ஆனால் என்ன தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பலவீனத்தில் தான் என்னோட பலனே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விதத்துலையும் நம்ம துக்கிக்கப்பட தேவையில்லை. நம்மளுக்கு பலவீனம் இருக்குது, அதில் தான் தேவன் நம்ம மதியில் இருக்காருங்களாம். எல்லாமே நன்மையை நம்மளுக்கு கொடுத்துட்டு தேவன் நம்மக்கிட்ட இருக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தா தேவனே நம்ம மறந்துருக்கோம். அந்த பலவீனத்தில் தான் தேவன் இருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு ட்ரையல்ஸ் தேவை. எதுக்காக உபத்திரவங்கள் தேவைனாக்கா, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்து நம்மளுக்கு உபத்திரவம் தேவை. அநேக பாடுகள் மூலியமா தான் நீங்கள் அங்கே வர முடியும்னு தேவனே சொல்லிட்டார், கிறிஸ்துவே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காரியம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படியே 10 படிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு. அவருக்கு வராத பலவீனர்கள்லாம் பவுலுக்கு, பவுல் நான் சொல்கிறேன் அந்த பலவீனத்தில் தான், இன்னும் அந்த துன்பத்தில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தேவனை ருசித்து பார்க்க முடியும், தேவன் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அநேக பேர் இது வந்து இது வேணாம் தட்டி கழிச்சிடறாங்க. அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எடுத்துன்னு போய் வேற யாருக்குன்னா கொட்டி தீர்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் தேவன் எங்கே இருக்காரு? நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸில் இருக்கும்போது தேவனை நீங்கள் உணரணும், தேவன்கிட்ட அதிகமாக அப்போ தான் நீங்கள் சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவரு தான் அந்த ப்ராப்ளம்ஸில் தான் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு கூட இருக்கிற சந்தோஷப்படுறாராம் பாருங்கள். பவுல் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அநேக விஷயத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் நம்ம பார்த்துருக்க முடியாது. என்ன சொல்கிறார், நம்மளை போல் அவர் அநேக விஷயத்தில் சோதிக்கப்பட்டிருக்காராம். எப்படி இந்த ஒரு யோசனை நம்மளுக்கும் வந்திருக்கான்னு நம்ம படிக்கலாம். ரோமர் 7:15. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம விரும்புகிறதே செய்யறதில்ல. நான் விரும்புகிறேன் பைபிள் படிக்கணும்னு விரும்புகிறேன், சபைக்கு போகணும்னு விரும்புகிறேன், காணிக்க கொடுக்கணும்னு விரும்புகிறேன், அது இல்லாமல் சபையில் நல்ல வேதத்தில் அட்லீஸ்ட் நல்லா பேசணும்னு விரும்புகிறேன். ஆனால் இதை நான் செய்யறதுக்கு முடியல. அதே போல் தான் பவுலும் சொல்கிறார், படிங்க அப்படி. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலாக்கா பவுல் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் நன்மை செய்ய ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்கு காரணமே என்னன்னு சொல்கிறாருனாக்கா, மாம்சம்தான். எங்கே நிற்குது பாருங்கள், எங்கே வந்து நம்மளுக்கு செக் பாயிண்ட் நிற்குதுனாக்கா, நம்மளோட மாம்சம்தான் நம்மளை தடுக்குதாமே நன்மையை செய்யறதுக்கு. தேவன்கிட்ட அது பாவம்ன்றாரு, அது பாவமே, என்னோடய பாவம் தான் தேவன்கிட்ட போகிறதுக்கு என்ன நெருக்குது அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பட்டு எழுதிருக்குவார். இந்த ஒரு காரியத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போனால் தான் இந்த மாதிரி எழுத முடியும். ஸோ அப்போஸ்தல் பவுல் வந்து இந்த ஒரு காரியத்துக்காக அவர் போயிருக்கா, அவரோட அனுபவத்தை தான் அங்கே எழுதியிருக்காரு. இந்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு இல்லையா?
அதே அனுபவத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் வந்து யோசிச்சிருக்காரு, என்கிட்ட பாவம் இருக்குது, எனக்கு நன்மை செய்யணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்னா செய்ய முடியலன்னு யோசிக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிக்கிறோம்? இது நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து படிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்புகிற நன்மை, தேவன் மேலே விருப்பப்பட்ட ஒரு நன்மையை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்ன விரும்பாத தீமை தான் என்னை ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லி காரணம் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சம். அப்படியே படிங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. விரும்பாத நான் செஞ்சேனா கூட நான் இல்லை எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் தான் அது செய்து. ஏன்னா அது எந்த ஒரு கண்டிஷனில் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எப்படி முடிக்கிறாருன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து இவ்வளோ கவுன்சிலிங் பாயிண்ட், இவ்வளோ நம்மளுக்கு எடிஃபிகேஷன் வேர்ட்ஸை கொடுத்துட்டு லாஸ்ட்ல எப்படி முடிக்கிறாருன்னா, அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் சரீரத்தையும் நீங்கள் ஜீவ வழியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம பார்த்த ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது, இந்த அமலேக்கியர் வந்து யாருன்னு பார்த்தோம், இந்த அமலேக்கியர் எங்கே வசித்தாங்க, அவங்களோட அர்த்தம், எந்தோட சந்ததி எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டு, இந்த அமலேக்கியரை வந்து எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க, அவங்களோட டாக்டிக்ஸ், அந்த யுத்தத்தோட அந்த நோக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி போய் அவங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். இந்த அமலேக்கியர் வந்து யாரை குறிக்குது, நம்மளோட மாம்சம் மாத்திரமில்ல, மாம்சத்தை போல் அநேக காரியங்கள் வருது. அந்த 3 பாயிண்ட்டை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது நம்மளோட மாம்சம், சகோதர சகோதரிகள், அப்புறம் நம்ம கிறிஸ்து நிமித்தமாக வர ஒரு பலவீனர்கள் அப்படின்னு பார்த்தோம். அநேக காரியங்கள் நம்ம அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் இந்த அமலேக்கியர் யார், இந்த அமலேக்கியர் யாருன்னு சொல்லி நம்ம படிக்கும் போது, இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ஹமாஸ், இப்போ இருக்கிற இந்த யுத்தம், அப்போ நடந்த ஒரு யுத்தம் இப்போ கூட இந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் போர் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பலஸ்தீன் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாடர்ன் ஹமாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கூட தேவன் வந்து அந்த ஒரு லேண்ட் யாருக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த சொந்த தேசம் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறா, நீ எந்த தேசத்தில் நீ கால் வைக்கிறியோ அந்த தேசம்லாம் உண்டு தான்றாரு. அந்த மாதிரி அந்த தேசம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் சொந்தம். ஆனால் இது வந்து வேதத்தின் அடிப்படையில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு யுத்தம் வந்து இப்போ கூட தேவன் என்ன பண்ணுறாருனா, அந்த அவரோட வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்குன்னா, இப்போ கூட அந்த யுத்தம் வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ வந்து டைரெக்டாக நம்ம பார்த்தோம், இப்போ அப்போ வந்து ஆன்டிடைப், இப்போ ரியலுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம அநேக நம்மளோட பர்சனல் ஸ்டடீஸில் வந்து நம்ம தியானிக்கணுமா கூட இருக்குது. இந்த ஒரு பாடத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, என்னோடய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, உங்களுக்கும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொறுமையோடு கேட்டால் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வாதிப்பாராக. ஆமென்.